தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியலுக்கு எப்போவுமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சீரியல்களில் இப்போது நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே வேறு மாதிரியான கதைக்களத்தில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சீரியல் லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய கேரக்டர்களால் நடிக்க முடியலைங்கிற ஒரே காரணத்தினால கதையை வேறு மாதிரி மாற்றி அதே டைட்டிலில் சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த சீரியலுக்கு இப்போ ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நேற்று சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நேற்று அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடந்தது. அந்த ஃபஸ்ட் நைட்டை மாயம் ரொம்பவே எக்ஸைட் பண்ணி அதை வந்து மகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் நிறைய விஷயங்களை சொல்லி மகா வெறுப்பேற்ற ஆனால் அவங்க சந்தோஷமாக சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாயனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ அல்வா இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து இதை மறுபடியும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாயம் சொல்ல அங்கே ஒரே ஃபன்னாக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா முத்துராசு ஐஸ்வர்யாவை மலைக்கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாரு. அப்போது முத்துராசு தன்னோட ஃப்ரெண்டை வர சொல்லி நீ மாயனுக்கு நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஃபோன் பண்ணி சொல்ல உடனே மாயன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்து முத்துராசு கிட்டே பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்தில் முத்துராசு அடிச்சிடுறாரு. அதனால் முத்துராசு கீழே விழுந்து நிற்கும் போது அவர் வந்து மிரட்டுறாரு. இங்கே பாரு என்னோடய குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு இருக்கிறேன், திரும்பவும் என்னை பழைய மாயன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அவர் போனதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வராங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அவர் வந்து உன்னை கல்யாணமே பண்ண விட மாட்டேன்னு அவன் கிட்ட சவால் விட்டான், நானும் அதனால சவால் விட்டேன், அதனால தான் என்னை அடிச்சுட்டு போகிறான். அவன் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு நம்ம சொத்தை அபகரிக்க பார்க்குறான், அதுக்கு ஒரே வழி நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆகி கடைசியில் அவங்க ஒரு வழியாக அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. இதை வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக திருமணம் பண்ணி வைப்பாங்க, ஆனால் மாயம் உள்ளே வந்து இதை கெடுத்து விட்டுடலாம். ஏன்னா முத்துராசோட கேரக்டர் அந்த மாதிரி வேணே பழிவாங்க தான் அவர் இப்போ ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்குமே மாயனோட ரொமான்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மகாவோட கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். மகா இவங்களோட ரொமான்ஸ் போர்ஷன் ஆனது இப்போ ரொம்பவே ரசிங்படியாக போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இவங்க ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொன்னபடியே இவங்களுக்கு குழந்தையும் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சம்பவங்களும் நடக்க போகுது. இன்றைக்கி இவங்க சேர்ந்து நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடவே முத்தரசன் ஐஸ்வர்யாவுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதுலேயும் முக்கியமாக பேசப்பட போகிறது இவங்க எப்படி திருமணம் பண்ணிக்கலாம், இதை எப்படி வீட்டில் சொல்லலாம் அப்படிங்கிற இந்த முடிவை தான். ஆனால் மாயனை பொறுத்த வரைக்குமே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஐஸ்வர்யாவை காப்பாற்றணுங்கிறது தான் முடிவாக இருக்குது. ஆனால் இது ஐஸ்வர்யாவுக்கு புரியலை. முத்துராசு மேலே கண்மூடித்தனமாக வச்சுருக்க நம்பிக்கை தான் அவங்கள இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. ஸோ அதனால் முத்துராசுக்கிட்டேருந்து ஐஸ்வர்யாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எப்படி இருந்தாலும் மாயனோட டார்கெட்டாக இருக்க போகுது. அதுக்காக மாயன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார். ஸோ இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக தான் ரவுடித்தனத்தை விட்டார். ஆனால் இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முத்துராசு கூட பெரிய பிரச்சனையாக பிரச்சனையாக போகுது. அந்த பெருசாக ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் இந்த சீரியல் ரொம்பவே பிடித்தமான சீரியலாக வர மாறிக்கிட்டு இருக்குது. ஆரம்பகட்ட சீரியலுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அதில் இந்த சீரியல் ஓப்பனிங்கில் வரக்கும் போது பெருசாக வரவேற்பு கிடைக்கல. ஆனால் போக போக ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். புது கதைக்களமாக இருந்தாலும் ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இப்போவும் இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பல எபிசோட்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கண்டினியூஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வேறு கதைக்களத்தோட இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.